Example 5.8. A circle of radius 3 units touches both axes. Find the equation of all possible circles formed in the general form. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சர்க்கிள் இருக்குன்றாங்க. அந்த சர்க்கிள் வந்து போத் ஆக்சிஸை டச் பண்ணுறாங்க. போத் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஆக்ஸ் ஓ ஆக்ஸ் ரெண்டுமே டச் பண்ணுது அப்படின்றாங்க. ஓகேங்களா, இதோட ரேடியஸ் வந்து 3 யூனிட்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இதோட ரேடியஸ் வந்து 3 யூனிட். ஸோ சர்க்கிள் இப்போ நான் போட்டிருக்கேன். இப்போ இதே மாதிரி இந்த சைடும் வரலாம் இல்லையா? இதுவும் போத் ஆக்சிஸை டச் பண்ணுது இல்லையா? எக்ஸ் ஆக்ஸ் ஓ ஆக்ஸ் டச் பண்ணுது. ஸோ நமக்கு இந்த நாலு விதமான சர்க்கிள் எது வேணாலும் வரலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆல் பாசிபிள் சர்க்கிள்ஸ், இது மாதிரி எத்தனை சர்க்கிள் போட முடியுமோ அது எல்லாமே பாசிபிள். அவங்க சொல்கிறது ரேடியஸ் வந்து 3ன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதானே தவிர, மற்றபடி அது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிற சர்க்கிள், செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிற சர்க்கிள் அப்படிலாம் எதுவும் சொல்லலை. சரிங்களா, ரேடியஸ் 3 யூனிட்ஸ், அதே நேரத்தில் போத் ஆக்சிஸ் வந்து டச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ டயக்ராம் அவங்க புக்கில் கொடுத்துருக்காங்களோ இந்த மாதிரி தான் வரும். சரி, இதோட ரேடியஸ் வந்து 3 அப்படின்றதுனால கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா, அது பாருங்கள், சென்ட்ரலிருந்து அதாவது ஓலிருந்து ஆரிஜின்லேருந்து கண்டிப்பாக 3 யூனிட் டிஸ்டன்ஸ்லாம் இருக்கும். அப்போ அந்த சர்க்குலர் ரேடியஸ் 3 இல்லையா, அப்போ கண்டிப்பாக அதோட சென்டர் வந்து 3.3. ஒருவேளை ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் 3.3 வரும், செகண்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் -3.3 வரலாம். பார்த்து இதோட ரேடியஸ் வந்து 3, அதில் மாற்றம் இல்லை, ரேடியஸ் வந்து 3 தான். பார்த்து நான் சொல்கிறது வந்து சென்டர், சென்டர் வந்து -3.3, இல்லை ரெண்டுமே -3.3, இல்லை 3.3, இதுதான் வந்து அந்த சர்க்கிளோட சென்டர்ஸ் வரும். அப்போ இங்கே 4 சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணுது, அதாவது ரேடியஸ் 3 வர மாதிரி போத் ஆக்சஸ் டச் பண்ணுற மாதிரி 4 சர்க்கிள் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ அந்த 4 சர்க்கிள் ஈக்குவேஷனும் கண்டுபிடி. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, இப்போ ரேடியஸ் தெரிஞ்சு போச்சு 3, சென்டர்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ரேடியஸும் சென்டர் தெரிஞ்சு போச்சா, ஒரு சர்க்குலர் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதான் ஃபார்முலா, இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸ் மைனஸ் ஹெச், ஹெச் வந்து என்னது சென்டர். இப்போ இங்கே சென்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக 4 சர்க்கிள் இருக்குது. அப்போ 4 சர்க்கிளும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ 4 ஈக்குவேஷன் கிடைக்கும். ஆனால் நம்ம மொத்தமாக ஒரே இதுவாக போடலாம், எப்படி தெரியுங்களா? சென்டர் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 போட்டுலாம், ப்ளஸ் ஒய் மைனஸ் அதுவும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர், எல்லாம் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் 9. அவ்வளோதான். இப்போ இது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் அந்த இது மட்டும் ப்ளஸ் ஆர் மைனஸ் வருது, எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. டைரெக்டாக ஆன்சர் மட்டும் அவங்க புக்கில் கொடுத்துருங்க. எக்ஸ் ஸ்கொயர் நான் ஒன்றை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போது எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வச்சிங்களேன், ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இப்போ இது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 மைனஸ் 6x, அதே மாதிரி ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6y ப்ளஸ் 9 அப்படின்னு வரும். அப்போ இதை சிம்பிளை பண்ண, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வரும், மைனஸ் 6x மைனஸ் 6y இல்லைங்களா, மைனஸ் 6y. என்ன ஆகும் நமக்கு, இந்த இடத்துல ஒரு 9, இங்கே ஒரு 9, ஆல்ரெடி RHSல ஒரு 9 இருக்கும், ரேடியஸ் ஆர், அந்த 9 ஒரு 9 கேன்சல் ஆச்சு, பேலன்ஸ் ஒரு 9 இப்போ வந்திருக்கு ஆன்சர். இப்போ இங்கே எது மட்டும் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் மாறும், ப்ளஸ்ஸாக மைனஸானு அது மட்டும் மாறும், அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ்னு போட்டாச்சு. இப்போ இதில் 4 விதமான ஆன்சர் வரும், எப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 6y ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0 1. இந்த மைனஸ் 6x இவ்வளோ சப்போஸ் ப்ளஸ் 6x வந்து மைனஸ் 6y வந்து போடலாம், இல்லை மைனஸ் 6x வந்து ப்ளஸ் 6y அப்படின்னு போடலாம், இல்லை ரெண்டுமே ப்ளஸில் வர மாதிரி போடலாம். மொத்தம் 4 விதமான ஆன்சர்ஸ் கிடைக்கும். அதுதான் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டிருக்கோம். 4 விதமான ஆன்சர் அவங்க வந்து ஒரே ஈக்குவேஷன் எழுதிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக 4 ஆன்சர் எழுதுனது, 4 ஆன்சர் எழுதும்போது அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே ப்ளஸ்ஸை வச்சு ஒரு ஆன்சர், அதாவது எக்ஸும் ஒய்யும் ரெண்டுமே ப்ளஸ்ஸாக வச்சு ஒரு ஆன்சரு, அந்த 6x 6y இருக்கு இல்லையா, ஸோ ரெண்டுமே ப்ளஸ் வச்சு ஒரு ஆன்சரு, மைனஸ் வச்சு ஒரு ஆன்சர், ரெண்டு ஆன்சர் வந்துச்சா. அப்புறம் இன்னொரு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸை ப்ளஸ்ஸாக வச்சுட்டு ஒய்யை மைனஸ் வச்சுட்டு ஒரு ஆன்சர், எக்ஸை மைனஸ் வச்சுட்டு ஒய்யை ப்ளஸ்ஸாக வச்சுட்டு ஒரு ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான ஆன்சர்ஸ் வந்து எழுத முடியும். 4 சர்க்கிள் இருக்கு இல்லையா, அப்போ 4 சர்க்கிளுக்கும் 4 ஈக்குவேஷன்ஸ் வந்து வரும். நம்ம தனித்தனியே இங்கே போடலாம், அப்படியே மொத்தமாக போட்டாங்க. அடுத்தது பாருங்க, எக்ஸாம்பிள் 5.9. ஃபைண்ட் த சென்ட் ஃபைண்ட் த சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் 3x ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 9y ப்ளஸ் ஏ ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போது ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷனை கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறேன்னா, சென்டர் ரேடியஸ் கேட்குறாங்க, அவ்வளோதான் சிம்பிளாக. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள், முதல்ல சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அதுக்கு முன்னாடி இந்த ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும், அது கண்டுபிடிச்சா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ரைட். இப்போ பாருங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு, ரொம்ப சிம்பிள். பொதுவாக சர்க்கிள்னு சொன்னாலே எக்ஸ் ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட் ஒய் ஸ்கொயர் கோஎஃபிஷியன் சேமாக இருக்கும். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன் 3 ஒய் ஸ்கொயர் கோஎஃபிஷியன் ஏ ப்ளஸ் 1. அப்போ இந்த ப்ளஸ் 1 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 1 ஆகிடும். அப்போ ஏ ஈக்குவல் டு 2. அப்போ ஏ வேல்யூ 2 எடுத்துக்கோங்க, ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 3x2 இங்கே ஏ இருக்கிறதுல 2 பட்டால் 2 + 1 3y2 ப்ளஸ் 6x மைனஸ் 9y. இங்கே ஏ இருக்கிறதுல 2 பட்டால் 2 + 4 6. அவ்வளோதான், இதுதான் சர்க்கிளுடைய ஈக்குவேஷன்.
இதெல்லாம் பண்ணுங்க 3 ஆல டிவைட் பண்ணுங்க 3 ஆல டிவைட் பண்ண x2 + y2 + 2x - 3y + 2 = 0 இப்போ சொல்லுங்க சென்டர் கண்டுபிடிச்சினா ஃபார்முலா -g, - f இங்க g என்ன அப்படினு பார்த்தினா x ோட கோஎஃபிஷியன்ட் தான் 2g 2g = 2 அப்ப g = 1 ஓகேங்களா எப்படினா சர்க்குலர் ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் x2 + y2 + 2gx + 2fy + c அப்படினு சொல்லிருக்கோம் அதுக்கு அதே மாதிரி வந்து y ோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது 2f னு இருக்கு அப்ப 2f = - 3 f = -3/2 அப்ப இங்க பாருங்க சென்டர் வந்து -g, - f g வந்து 1 னு சொன்னேன் அப்ப -g ன்றதால -1 அதே மாதிரி f வந்து - f இங்க ஆல்ரெடி f ஒரு மைனஸ் அப்ப மைனஸ் மைனஸ் பிளஸ் அப்ப -1, 3/2 ரே சென்டர் முடிஞ்சு போச்சு அடுத்து ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா g ஸ்கொயர் 1 ஸ்கொயர்னா 1 -3/2 ஸ்கொயர் பண்ணா 9/4 - c அதாவது என்ன ஃபார்முலானா √g ஸ்கொயர் + f ஸ்கொயர் - c இதான் ரேடியஸ் கண்டுபிடிக்கான ஃபார்முலா c வந்து இங்க 2 சோ 2 ஓகேங்களா அப்ப அத தான் இங்க போட்டுருக்காங்க பட் சிம்பிளிஃபை பண்ணுங்க எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் எல்சிஎம் வந்து 4 எடுத்துக்கலாம் ரூட் குள்ளவே 4 இந்த 4 கிராஸ் பண்ணினா 4 + 9 - இந்த 4 இங்க கிராஸ் பண்ணினா 8 9 8 வச்சினா 1 5/4 வருது √5/4 வருது இதுல 4 க்கு மட்டும் ரூட் எடுத்துலாம் அப்ப √5/2 இஸ் ஆன்சர் இதான் வந்து ரேடியஸ் சோ சென்டர் ரேடியஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் அடுத்த எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் 5.10 find the equation of the circle passing through the point ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க் क्वेश्चन ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான 5 மார்க் क्वेश्चन இப்போ இந்த இந்த சர்க்கிள் இந்த ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய 5 மார்க்ல இது ரொம்ப முக்கியமானது இதே மாடல்ல எக்சர்சைஸ்ல ஒரு சம் இருக்கு அதாவது எப்படினா ஒரு சர்க்கிள் இருக்கு சர்க்கிளுடைய 3 பாயிண்ட்ஸ் குடுறாங்க பாசிங் த்ரூ தி பாயிண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 1,1 இன்னொரு பாயிண்ட் வந்து 2,-1 இன்னொரு பாயிண்ட் வந்து 3,2 அப்படினா சோ அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்னன்னு கேக்குறாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க் क्वेश्चन சரி இப்ப பாருங்க இப்போ என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட ஜெனரல் ஈக்குவேஷன் ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன x2 + y2 +2gx +2fy + c = 0 இது ஜெனரலா சர்க்கிளோட ஈக்குவேஷன் இப்போ என்ன பண்ணோம்னா இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன்ல அந்த 3 பாயிண்டையும் சப்ஸ்டிட் பண்ணுமா ஒவ்வொண்ணா முதல்ல வந்து 1,1 சப்ஸ்டிட் பண்ணு 1,1 x இருக்கிறதுல 1 y இருக்கிறதுல 1 சப்ஸ்டிட் பண்ணினா 1 + 1 + இங்க x இருக்கு 1 பண்ணா 2g + 2f + c = 0 அதுல 2g + 2f + c இந்த 1 + 1 2 அது அப்படியே rhs கொண்டு போனா -2 ஆயிடும் கரெக்ட்டுங்களா அவ்வளவுதான் அடுத்து 2,-1 சப்ஸ்டிட் பண்ணுங்க x இருக்கிறதுல 2 சப்ஸ்டிட் பண்ணா 4 -1 சப்ஸ்டிட் பண்ணா 1 அப்ப 4 + 1 5 ஆயிடும் இங்க 2 சப்ஸ்டிட் பண்ணா 4g வரும் இங்க -1 சப்ஸ்டிட் பண்ணா -2f வரும் + c இல்ல அந்த 5 அந்த பக்கம் போனா ரைட் சைடு போனா -5 ஆயிடும் ஓகேங்களா அடுத்து 3,2 சப்ஸ்டிட் பண்ணனும் 3,2 x இருக்கிறதுல 3 சப்ஸ்டிட் பண்ணா 9 2 சப்ஸ்டிட் பண்ணா 4 அப்ப இத 9 + 4 13 இது ரைட் rhs போச்சுனா -13 மீதி வந்து நாலாம் 3 சப்ஸ்டிட் பண்ணா இங்க g இருக்கிறதுல இங்க 2g இருக்கு இல்ல அங்க x இருக்கிறதுல சப்ஸ்டிட் பண்ணா 2 3 = 6 6g அதே மாதிரி இங்க fy இருக்குல y இருக்கிறதுல 2 சப்ஸ்டிட் பண்ணினா 4f + c = 0 அவ்வளவுதான் இந்த 3 ஈக்குவேஷன் வந்துருச்சு பாருங்க இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது செகண்ட் இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் இப்போ இது மூணுத்தையும் சால்வ் பண்ணனும் அவ்வளவுதாமா இந்த மூணு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் நம்ம 10th லே 3 வேரியபிள் x y z வந்தா எப்படி போறதுன்னு தெரியும் சோ அந்த மாதிரி சால்வ் பண்ணி எப்படினா இந்த மூணு வேரியபிள்ல இருந்து இத என்ன பண்ணனும் ரெண்டு வேரியபிளை ரிடூஸ் பண்ணனும் சரிங்களா ரெண்டு வேரியபிளை ரிடூஸ் பண்ணனும் அப்ப என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள் செகண்ட் ஈக்குவேஷன் இந்த தேர்ட் ஈக்குவேஷனை செப்பரேட் பண்றோம் இது செகண்ட் இது தேர்ட் சரிங்களா இதுல இருந்து இத என்ன பண்றாங்க செப்பரேட் பண்றாங்க சரி இங்க பாருங்க நம்ம ஈக்குவேஷன் எப்படி எடுத்துட்டோம் பாருங்க சோ அந்த பெரிய ஈக்குவேஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அது 1 எடுத்துட்டாங்க இது 2 இது 3 இது 4 அப்படினு எடுத்துருக்காங்க அப்ப செகண்ட்ல இருந்து தேர்ட் வந்து செப்பரேட் பண்றாங்க ஓகேங்களா செகண்ட்ல இருந்து தேர்ட் வந்து செப்பரேட் பண்ணோம் செகண்ட் என்னங்க 2g + 2f + c = -2 4g - 2f + c = -2 சைன் சேஞ்ச் பண்ணினா இது -2g ஆகும் இங்க சைன் சேஞ்ச் பண்ணா ப்ளஸ் ஆயிடும் அப்ப +4f வரும் இந்த c கேன்சல் ஆயிடும் இங்க சைன் சேஞ்ச் பண்ணா ப்ளஸ் ஆயிடும் 5 ல 2 போச்சுனா =3 அப்ப 2g அப்ப ஆன்சர் என்ன வருது பார் -2g + 4f = 3 ஒரு ஆன்சர் அதே மாதிரி அடுத்து என்ன பண்றாங்கன்னா 4 ல இருந்து 3-ஐ செப்பரேட் பண்றாங்க 4 ல அதுலயே அதே மாதிரி c அதாவது நல்லா புரிஞ்சீங்க ஏற்கனவே இப்ப நம்ம அந்த 5th ஈக்குவேஷன் என்ன வந்திருக்கு gf தான வந்திருக்கு அப்ப 6th ஈக்குவேஷன் அதே gf வரணும் அதே c எலிமினேட் பண்ணா அப்பதான் நம்ம வந்து அதை சால்வ் பண்ண முடியும் அப்ப திரும்பவும் c என்ன பண்றாங்க 4 ல இருந்து 3-ஐ செப்பரேட் பண்ணோம் 4 ல இருந்து 3-ஐ செப்பரேட் பண்ணீங்கன்னா 6g ல இருந்து 4g போச்சுனா 2g
4F ல இருந்து இத செப்பரேட் பண்ணும்போது இது பிளஸ் ஆயிடும். அப்ப என்ன வரும்னா நமக்கு 6F ஆயிடும். அப்புறம் CC 0 ஆயிடும். இதுல இருந்து இத செப்பரேட் பண்ணும்போது இது பிளஸ் ஆயிடும். 13 ல 5 போச்சுனா -8 வரும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ண, இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுமா? எந்த ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம்? இந்த 5 ம் 6 ம் சால்வ் பண்றோம். சரி, இது வந்து 5th ஈக்குவேஷன், இது 6th ஈக்குவேஷன். ரெண்டுத்தையும் ஆட் பண்றாங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இந்த -2g +2g கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன ஆனது, f மட்டும் ஆட் பண்ணினா 10f = -5 னு வரும். அப்ப f = -5/10. சோ இத கேன்சல் பண்ணா -1/2 வரும். கேன்சல் பண்ணினா அப்ப f ஓட வேல்யூ -1/2. இப்போ இந்த f ஓட வேல்யூ என்ன பண்ணலாம்? நம்ம 5th லேயே 6th லேயே சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? g கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ அததான் அடுத்து பண்ணுவாங்க. இந்த f வேல்யூ எதை என்ன பண்ணலாம்? சோ f = -1/2 இன் 6 ல சப்ஸ்டிட் பண்ணா, சப்ஸ்டிட் பண்ணா g = -5/2. இந்த ரெண்டு வேல்யூ எடுத்து போயிட்டு ஈக்குவேஷன் 2 3 ல சப்ஸ்டிட் பண்ணினா இங்க வந்து 2 ல சப்ஸ்டிட் பண்ணா c வந்து 4 கிடைச்சிருது. இது எல்லாத்தையும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடுங்க. x2 + y2 + 2g, g ஓட வேல்யூ -5/2. அப்ப 2 into -5/2 x + 2f, f வந்து -1/2 + c வந்து 4 = 0. அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2 2 கேன்சல் பண்ணிராங்க. இந்த 2 2 கேன்சல் ஆயிடுச்சுனா x2 + y2 -5x -y +4 = 0. இதான் அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன். ஓகேங்களா? சோ இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ்ல ஒரு சம் இருக்கு. அந்த சர்க்கிளோட பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட் கொடுத்தானா, முதல்ல நம்ம ஜெனரல் ஈக்குவேஷன் எழுதணும். சரிங்களா? ஜெனரல் ஈக்குவேஷன் எழுதி, ஓகேங்களா, ஜெனரல் ஈக்குவேஷன் எழுதி அதுல என்ன பண்ணோம், நம்ம இந்த 3 பாயிண்ட்ட சப்ஸ்டிட் பண்ண 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அந்த 3 ஈக்குவேஷன் வச்சுட்டு என்ன பண்ணோம், அதுல செப்பரேட் பண்ணி, அதாவது சி தான் பொதுவாக எலிமினேட் பண்றது ஈஸியா இருக்கும். ஏன்னா பிளஸ் சி பிளஸ் சி, அந்த ஜெனரல் ஈக்குவேஷன்ல பிளஸ் சி வரும், அதனால ஈஸியா எலிமினேட் பண்றது சி தான். சி எலிமினேட் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், அப்ப நான் ஜி எஃப்ல ரெண்டு ஈக்குவேஷன் வந்திருக்கும். அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணும், நம்ம நார்மலா சால்வ் பண்ற மாதிரி சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஃப் ஜி கிடைச்சிரும். ஓகே, அடுத்தது அடுத்தது பாருங்க, ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் பார்க்க போறோம். த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் அட் எ பாயிண்ட் பி ஆன் எ கிவன் சர்க்கிள். ஒரு சர்க்கிள் இருக்கு, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து இதுக்கு டேஞ்சன்ட் இப்படி போட்டிருக்கும். இந்த டேஞ்சன்டோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கும். அதே நேரத்தில் அதுக்கு நார்மல், நார்மல்னா என்ன தெரியுங்களா, அந்த டேஞ்சன்ட் எங்க டச் ஆகுது அதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் போட்டு அதான் நார்மல் சொல்லும். டேஞ்சன்ட்டுக்கு பர்பண்டிகுலர் இருந்தால் அது நார்மல். ஸோ இது ரெண்டுத்தினோட ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கும், அதுக்கு ஃபார்முலா இருக்குது பாருங்க. பாருங்க, ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் டு எக்ஸ் எக்ஸ் ஒன் பிளஸ் ஒய் ஒய் ஒன் ஜி இன்டு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஒன் பிளஸ் எஃப் இன்ட்டு ஒய் பிளஸ் ஒய் ஒன் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. இது ஒரு ஃபார்முலா, இது டேஞ்சன்ட்டுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலுக்கு தனியாக ஃபார்முலா இருக்கு. இங்க பாருங்க, ஒய் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் ஒன் பிளஸ் ஜி இன்டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் மைனஸ் எஃப் இன்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு 0. இது நார்மலுக்கு. அட் த சேம் டைம் ரிமார்க்னு கொடுத்துறாங்க, த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் டு எ சர்க்கிள். சப்போஸ் சர்க்கிள் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருந்தால், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருந்தால், அப்போ டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் எக்ஸ் ஒன் பிளஸ் ஒய் ஒய் ஒன் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். சிம்பிளாக இது முடிச்சிக்கலாம். ஏற்கனவே சொன்ன ஃபார்முலா கொஞ்சம் பெருசாக இருந்தது, இது கொஞ்சம் ஈஸி சிம்பிளாக இருக்குது. எக்ஸ் எக்ஸ் ஒன் பிளஸ் ஒய் ஒய் ஒன் பிளஸ் ஏ, ஆனால் இது எப்போ யூஸ் பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர். அதே மாதிரி நார்மல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அப்புறம் எக்ஸ் ஒய் ஒன் மைனஸ் ஒய் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு 0. இந்த நார்மல் பாசஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். நார்மல் எப்பவுமே சென்டர் ஆஃப் த சர்க்கிள் தான் பாஸ் ஆகும் அப்படின்னா. அடுத்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, கண்டிஷன் ஃபார் ஏ லைன் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சின்றது ஒரு லைன். ஆக்சுவலாக ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி அப்படின்றது ஒரு லைனோட ஈக்குவேஷன், ஜென்ரல் ஈக்குவேஷன். டேஞ்சன்ட் டு ஏ சர்க்கிள், ஒரு சர்க்கிளுக்கு இந்த லைன் வந்து டேஞ்சண்டாக இருக்கணும்னா நல்லா புரிஞ்சுக்க, ஏதோ ஒரு லைன், இது ஒரு லைன்னு வச்சுங்களேன், இது ஒரு சர்க்கிள் வச்சுங்க. இந்த லைனே இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்டாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, என்ன அதுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஒன் பிளஸ் எம் ஸ்கொயர். அதாவது சி ஸ்கொயரோட வேல்யூவும் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஒன் பிளஸ் எம் ஸ்கொயர் இதோட வேல்யூ ரெண்டும், அந்த எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ரெண்டும் சேமாக இருந்தால், அப்போ என்ன சொல்லலாம், அந்த லைன் வந்து அந்த சர்க்கிளுக்கு டேஞ்சென்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு லைனை கொடுத்துட்டாங்க, ஒரு சர்க்கிளை கொடுத்துட்டாங்க, இந்த லைன் இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சென்ட்டா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறதுனா, இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணும். இந்த ஃபார்முலால சி வந்து என்னன்னா, நமக்கு இதில் இருக்கும்போது ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் இன் லைனுடைய ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ அந்த லைனுடைய ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணும், எம்ஓ சியும் எடுத்துக்கணும். அதே மாதிரி சர்க்கிளோட ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணணும், ஏவை எடுத்துக்கணும். அது இதில் சப்ஸ்டிட் பண்ணால் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்னு வந்துச்சுன்னா, அப்போ அந்த அந்த லைன் வந்து அந்த சர்க்கிளுக்கு டேஞ்சென்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரைட், சரி, டேஞ்சென்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ டேஞ்சென்ட்டாக இருக்குது, இப்போ டேஞ்சென்ட்டாக இருக்குன்னா பாயிண்ட் ஆஃப் காண்டக்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ இந்த சர்க்கிளுக்கு இது பாருங்க, இதான் பாயிண்ட் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன். இப்போது ஒரு சர்க்கிளுக்கு ஒரு லைன் வந்து டேஞ்சென்ட்னு சொல்லியாச்சுமா, டேஞ்சென்ட்னு சொல்லிட்டா அந்த அந்த லைன் வந்து அந்த சர்க்கிளை டச் பண்ணுறதுதான் அர்த்தம் டேஞ்சென்ட்னா. அப்போ டச் பண்ணுற பாயிண்ட் அதான் பாயிண்ட் ஆஃப் காண்டக்ட். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதுக்கு தனியாக ஃபார்முலா, என்ன ஃபார்முலா, அது கீழே கொடுத்துருவாங்க பாருங்க, ப்ராக்கெட்டில் -AM / √1 + m²
comma a by root of 1 plus n one in the formula use panikalam r inno one kudukura mari am by root of 1 plus m square comma minus a by root of m 1 plus m square so inda rendu formula me point of contact kandupidikira formula okay la adutha right adutha paருங்க அடுத்து அடுத்து ஒரு சில நோட் கொடுத்திருக்காங்க பாருங்க if x1 y1 is a point outside of circle then both the tangent are real அதாவது என்ன சொல்ல வரானா ஒரு சர்க்கிள் இருக்கு சர்க்கிளுக்கு வெளியில இருந்து அவுட்சைடுல ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம டான்ஜென்ட் டிரா பண்றோம் அப்படினா அந்த போத் டான்ஜென்ட்ஸ் ஆர் ரியல் னு அர்த்தம் அந்த ரெண்டு டான்ஜென்ட்டுமே ரியல் அப்படினு அர்த்தம் சப்போஸ் அந்த x1 y1 அப்படிங்கற பாயிண்ட் இன்சைடு ஏ சர்க்கிள் சப்போஸ் சர்க்கிளுக்கு இன்சைடுல இருந்தா போத் த டான்ஜென்ட்ஸ் ஆர் இமேஜினரி னு அர்த்தம் அதாவது டான்ஜென்ட்டே இமேஜினரி னு அர்த்தம்னா நம்ம கற்பனையானது அப்படினு அர்த்தம் அத வந்து நம்ம பார்க்க முடியாது நேரடியா பார்க்க முடியாது அதாவது இமேஜினரி அதாவது சர்க்கிளுக்குள்ள இருந்து இன்சைடு ஆஃப் சர்க்கிள்ல இருந்து நம்ம டான்ஜென்ட் டிரா பண்ண முடியாது அப்படியே டிரா பண்ணா அது வந்து இமேஜினரி சர்க்கிள் அப்படின்றாங்க இமேஜினரி டான்ஜென்ட் அப்படினு சொல்றாங்க சரி அடுத்து இஃப் x1 y1 இஸ் எ பாயிண்ட் ஆன் தி சர்க்கிள் ஒருவேளை சர்க்கிளுக்கு மேல பாயிண்ட் இருந்தா சர்க்கிளுக்கு மேல பாயிண்ட் இருந்தா தென் தி போத் டான்ஜென்ட்ஸ் ஆர் கோயின்ஸ் அப்படினா அந்த அந்த லைன் மேல இருந்துச்சுனா ஒரே ஒரு டான்ஜென்ட் தான் வர முடியும் அப்ப இன்னொரு டான்ஜென்ட் அதுலயே தான் இருக்கு கோயின்ஸ் ன்னு அர்த்தம் அது மேலயே தான் இன்னொரு ரெண்டு டான்ஜென்ட் இருக்கு ரெண்டுமே ஒரே பாயிண்ட் ஒரே இடத்துல தான் இருக்கு அப்படினு அர்த்தம் சோ அதான் கோயின்ஸ் அப்படினு சொல்றாங்க ரைட் ரைட் இப்போ அடுத்து பாருங்கமா இப்போ அடுத்த ப்ராப்ளம் போயிடலாம் எக்ஸாம்பிள் 5.11 find the equation of tangent and normal to the circle x square plus y square equal 25 at p of minus 3, 4 nalla purinjinga point kuduttaanga x1 comma y1 kuduttaanga circle oda equation kuduttaanga inna formula x x1 plus y y1 equal to a square idu vandha appo standard formula irundha ipo idhula inda circle oda equation la 25 nu kuduttaanga la adu actually a square appo a vandha na 5 nu artham a vandu 5 a appo a square 25 eduthukalam seri ipo inda formula apply pannunga அவங்க கொடுத்திருக்கற அந்த p of minus 3, 4 க்கு அதான் பாயிண்ட் x1 வந்து அதை எடுத்துக்கலாம் minus 3 y1 வந்து 4 அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க x into minus 3 plus y into 4 equal to a square வந்து 25 இது சிம்பிளிஃபை பண்ண minus 3x plus 4y equal to 25 அவ்வளவுதான் இப்போ இது மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னு வெச்சீங்களே சோ ஃபைனல் ஆன்சர் என்ன அது வந்து முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் இது என்ன பண்ணலாம் மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணி 3x minus 4y அந்த minus 25 அப்படி எழுதிக்கலாம் equal to சரி நார்மலுக்கு என்ன ஈக்குவேஷன்னா xy1 minus yx1 equal to 0 அப்ப xy1 னா x y1 வந்து 2 சாரி 4 இல்லையா அது அப்ப 4x minus y into x1 வந்து minus 3 அப்ப minus minus plus 3 ஆயிடும் அப்ப 3x plus 4y equal to 0 இது நார்மலோட ஈக்குவேஷன் சரிங்களா ரைட் அடுத்து அடுத்த எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் 5.12 y equal to mx plus c is a tangent to a circle x square plus y ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 ஃபைண்ட் சி நல்லா புரிஞ்சீங்கமா இந்த சர்க்கிளுக்கு இந்த y equal to 4x plus c வந்து டான்ஜென்ட்னா c ஓட வேல்யூ என்ன அப்படினு கேக்குறேன் சரிங்களா c ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவே இருக்கு தனியா சரிங்களா c equal to இது மேல கொடுத்திருக்காங்க ஃபார்முலா சோ அந்த ஃபார்முலா c கண்டுபிடிக்கிறது डायरेक्टली c கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்குங்க இங்க பாருங்க சோ c equal to இப்போ இங்க c னு இருக்கு இல்லையா இப்போ இந்த இடத்துல c னு இருக்கு c ஸ்கொயர் னு இருக்கு அப்ப c equal to வரும் √ ஆஃப் a ஸ்கொயர் + 1 + m ஸ்கொயர் இதான் ஃபார்முலா ஓகேங்களா அப்போ c equal to நோட் பண்ணு c equal to √ ஆஃப் a ஸ்கொயர் னா இங்க நீங்களே பாருங்க a ஸ்கொயர் வந்து 9 இல்லீங்களா 9 into 1 + m 1 + m னா சரி 1 + m ஸ்கொயர் 1 + m ஸ்கொயர் னா m வந்து இங்க பாருங்க y equal to mx plus c y equal to mx plus c அப்படினா x ஓட கோஎஃபிஷியன்ட் m m வந்து 4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16 ஓகேங்களா 16 அப்ப மாத்திப்னா 17 இந்த 9 க்கு ரூட் எடுத்தா வந்துச்சுங்க 3 அப்ப வெளிய எடுத்தலாம் பிளஸ் ஆர் மைனஸ் ஓகே ஏன்னா பொதுவா ரூட் எடுத்தோம்னா பிளஸ் ஆர் மைனஸ் போறோம்ல c equal to பிளஸ் ஆர் மைனஸ் 3 into ரூட் 17 சோ இதுதான் c ஓட வேல்யூ அடுத்த எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் 13 5.13 கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க இந்த சம்மா A road bridge over a irrigation canal have two semicircle vents each with a span of 20 meter and the supporting pillars of width 2 meter use figure 5.16 to write the equations that represent the semi vertical vents adha enna oru mele vandu bridge irukku adu keela vandu rendu vandu enna aguduna oru canal irukku adhaadu enna thanni pora andha kolai irukum illaya adu okay thanni podu andha bridge ki keela vandu paathina ரெண்டு பைப்ல வந்து பெரிய பைப்ல வந்து தண்ணி போகுது சரிங்களா அதான் கேனல் அப்படினு சொல்றோம் ஓகேங்களா அதோட வித் வந்து எவ்வளவுனா 20 மீட்டர்னு குடுறாங்க அதோட டயாமீட்டர்னா அது இது ஒரு 20 மீட்டர் அதுக்கு இடையில இருக்கிற அந்த கேப் வந்து 2
2 meter gap சரிங்களா சரி பொதுவா சர்க்கிள் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் நமக்கு என்ன தேவை அப்படினா ரேடியஸும் சென்டரும் தெரிஞ்சா போதும் அப்ப இங்க சென்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம் இது வந்து एक्चुअली x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் போட்டாச்சு சரிங்களா இப்போ இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு பாருங்க இப்போ இந்த சர்க்கிள் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா இது வந்து ஒரு 2 மீட்டர் நல்லா புரிஞ்சு இந்த டிஸ்டன்ஸ் ஒரு 2 மீட்டர் இந்த சர்க்கிளோட ফুল டயாமீட்டர் வந்து 20 அப்ப ரேடியஸ் வந்து 10 தானே அப்ப இது ஒரு 10 டிஸ்டன்ஸ்ல இருக்கு இது ஒரு 2 மொத்தம் 12 டிஸ்டன்ஸ்ல இருக்கு 12 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இந்த Q1 இந்த O1 இருக்கு இல்லையா இந்த O1 ன்ற பாயிண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா ஆரிஜின்ல இருந்து 12 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்ப 12, 0 அப்ப O1 கண்டுபிடிச்சேன் அதே மாதிரி O2 எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஆக்சுவலா இது வந்து ஒரு 20 இங்க இருந்து ஒரு O2க்கு ஒரு 10 அப்ப 30 பிளஸ் அதுக்கு இடையில இங்க ஒரு 2 மீட்டர் இங்க ஒரு 2 மீட்டர் அப்ப 34 மீட்டர் அப்ப O2 வந்து ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா 34 மீட்டர் அப்ப இந்த பாயிண்ட O2 என்ன பண்ணலாம்னா 34,0 னு சொல்லலாம் 34, சென்டர் கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க ஓ 1 தான சென்டர் அப்ப 12,0 சென்டர் இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சென்டர் நமக்கு 34,0 ரேடியஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரெண்டு சர்க்கிளுமே ரேடியஸ் வந்து 10 தான் ஏன்னா டயாமீட்டர் வந்து 20 அப்ப ரேடியஸ் கண்டிப்பா என்ன வரும் 10 அவ்வளவுதான் இத வெச்சிட்டு அதோட சர்க்கிள் ஈஸியா கண்டுபிடிச்சு ரெண்டு சர்க்கிள் இருக்குல அப்ப ரெண்டு ஈக்குவேஷன் வேற வேற வரும் சோ அத தான் கண்டுபிடி பாருங்க ஓ 1 12,0 ரேடியஸ் வந்து 10 இப்ப என்ன ஃபார்முலா நமக்கு x minus h whole square plus y minus k whole square equal to a square அல்ல r square அப்ப x minus h வந்து இங்க 12 இது வந்து h, k அப்படினு எடுத்துட்டோம்னா 12 x minus 12 plus y minus 0 whole square equal to 10 square இப்ப இது எக்ஸ்பாண்ட் பண்ணினா x square minus 24x plus 144 வரும் சரிங்களா அது மீத y minus 0 square பண்ண y square இந்த 10 square 100 வந்து லெஃப்ட் சைடு வந்து மைனஸ் 100 ஏற்கனவே 144 இருக்கு 144 ல 100 லெஸ் பண்ணினா 44 அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இது ஒரு ஈக்குவேஷன் அடுத்து இன்னொரு சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா O2 அப்படின்னு இருக்கா அதோட ரேடியஸ் வந்து அதே 10 தான் 34,0 அதை சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணீங்கன்னா x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் அதுக்கு அதே தான் x மைனஸ் h ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y மைனஸ் k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர் ஸோ அதுக்கு என்ன வரும் அதுக்கு அதே தான் x மைனஸ் 34 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் அவ்வளவுதான் அதை சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் மைனஸ் 68x பிளஸ் 1056 ஈக்குவல் டு 0 இதான் வந்து இன்னொரு